வணக்கம். இப்ப இன்னைக்கு வந்து உலகத்தையே அச்சுறுத்தி இருக்கிற ஒரு நோய் வந்து கரோனா. இந்த கரோனானால பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பெரிய பயத்துல இருக்கும். ஏன்னா இந்த பயத்துக்கு உண்மையான காரணம் இருக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 400,000 மேற்பட்டவர்கள் வந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 82,000 மேல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு 100, 200 ஆச்சு, 500 ஆச்சு, 1,000 ஆச்சு. இப்போ ஒரு நாளைக்கு 5,000 பேர்லாம் சாகர லெவலுக்குலாம் வருது. இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு தெரியல. அந்த ஒரு பயம் எல்லார்ட்டையுமே இருக்கு. இப்போ உலகமே பாத்தீங்கன்னா கரோனாவுக்கு முன் கரோனாவுக்கு பின் அப்படிங்கிற அளவுக்கு மாறும். உன்னை கிமு கிப்பின்னு சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அந்த மாதிரி. இப்ப கரோனாவுக்கு முன் கரோனாவுக்கு பின், இந்த கரோனாவுக்கு பின் இந்த உலகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே இப்ப தெரியல. ஏன்னா இப்ப நம்ம கரோனா காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கரோனாவை ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப எல்லாருடைய நோக்கமாவும் இருக்கு. அதுக்கு பல்வேறு வழிமுறைகளை முயற்சி பண்றோம். இதுக்கு நமக்கு மத்திய அரசு கூட, இந்திய மத்திய அரசு கூட சமாதானம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சின்ன ஒரு சிம்பிள் மெத்தட், கிட்டத்தட்ட பல வருஷமா நான் வந்து இது சாதாரணமா எனக்கு வந்து ஒரு கோல்டு காஃப் ஃபீவர் வந்தா அவாய்ட் பண்றதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் மெத்தட். ஒரு சளி இருமல் வந்ததுன்னா அவாய்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏதாவது ஒரு பாக்டீரியா இல்ல வைரஸ் நம்ம உடம்ப மூக்க தாக்கினாலே நமக்கு வந்து சளி பிடிக்கும். அதே மாதிரி காமன் கோல்டு அப்படின்னு சொல்ற சளி பிடிச்சதுன்னா அது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. சளி வந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். அந்த ஸ்பீசிஸ் தான், அந்த வகையறால தான் இந்த COVID-19 அப்படிங்கறதும் வருது. ஆனா சாதாரணமா இருக்கிற சளி பிடிக்கக்கூடிய வைரஸ்க்கும் இந்த COVID-19 உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரணமா பிடிக்கிற காமன் கோல்டு அப்படின்னு சொல்ற சளி பிடிக்கிறதுக்கு கூட இது வரைக்கும் உலகத்துல மெடிசினே கிடையாது, மருந்தே கிடையாது. ஆனா அதுவே வரும், தானா சரியா போயிடும். ரொம்ப கோல்டா இருக்கும், இருமும் தும்புவோம், அப்படியே சளி ஜாஸ்தி ஆகும், நெஞ்சு கப்பம் கட்டும். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விதத்துலாம் ஏதாவது மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம், சில ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுவோம், சில பேராசிட்டமால் பெயின் கில்லரை சாப்பிடுவோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச கஷாயம் வச்சு குடிப்போம், என்னென்ன விதம் உண்டோ பாட்டி வைத்தியம் பண்ணுவோம். எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பாத்தீங்கன்னா நமக்கு சரியா போயிடும். அப்பாடா, அதுக்கு ஒரு காமன் பழமொழியே சொல்லுவாங்க, இஃப் யூ ட்ரீட் த கோல்ட் இட் வில் கோ இன் 2 weeks, இஃப் யூ டோன்ட் ட்ரீட் இட் வில் கோ இன் 4th night அப்படிம்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வாரம் அப்படின்னா 14 நாள், ஒரு 4th nightனாலும் 14 நாள் தான். நீங்க ஒரு சளிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு 14 நாளில் போகும், 2 வாரத்தில் போகும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா 14 நாளில் போகும். அதனால தான் இந்த COVID-19 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 நாள் அப்படிங்கிறது ஒரு காலகட்டமாக வச்சுருக்காங்க. அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த COVID-19 வந்ததுன்னா ஒரு 8 நாளைக்கு வெளியிலே தெரியாது அப்படிங்கிறாங்க. வில் பி காமன் கேரியர், நம்ம உடம்புல இருக்கும், நமக்கும் தெரியாது, அது பிரச்சனை பண்ணாது. ஆனால் 8 நாளைக்கு அப்புறம் சில பேருக்கு தானாக சரியாகவும் போயிடும், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அவங்க ஒரு கேரியராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை பண்ணி மரணத்தையும் உருவாக்கும். இது எப்படி மரணத்தை உருவாக்குது? இந்த கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, தொண்டையில கட்டும் அப்படிங்கிறாங்க. தொண்டையில கட்டும் போது மூக்கில் வரும், மூக்கு கண்ணு கைகள் மூலமா மூக்கில் கண்ணில் வாயிலெல்லாம் போய் நமக்கு வந்து தொண்டைக்கு போகும். தொண்டையில தான் அது வளரும், அதோட இன்குபேஷன் டைம் மாதிரி. ஒரு 4 நாள் நல்லா வளர்ந்த பிறகு அப்புறம் அப்படிதான் நுரையீரலுக்குள்ளே இறங்கும். இந்த நுரையீரல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய காற்றுப்பை. காற்றுப்பை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஒரு பலூன் மாதிரி பெருசாக இருக்கும், அப்படி கிடையாது. அதில் வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ், நம்ம ரத்த குழாய்கள் நுரையீரலோட அந்த சுவற்றில் ஒட்டி இருக்கும். நுரையீரல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய குழாயை போய் அப்புறம் சின்ன சின்ன டியூபாக ஒரு காலிஃப்ளவரை கவுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போய் அது கடைசியில் வந்து கடைசி அந்த ஹோல்ஸ் வரைக்கும் போகும். ஹோல்ஸ் வரைக்கும் போய் அந்த அங்கே பிராங்கைட் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காற்று பைகள் இருக்கும். அங்கே போன பிறகு அங்கே தான் வந்து ஆக்சிஜன் இப்போ ரத்தம் எடுத்துக்கும் பண்ணும். இந்த கோல்டு பிடிச்சா என்ன ஆகும்னா, அந்த கோல்டு அப்படியே உள்ள சளி பிடிச்சி இந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டு வந்து நம்முடைய மூச்சு குழாய் வழியாக இறங்கி உள்ளே போய் அந்த பிராங்கைட்னு சொல்லப்படுற அந்த காற்று பைகளை போய் அடைச்சதுன்னா மூச்சு விட திணறும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி சளி பிடிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளெல்லாம் இறங்கி அந்த மாதிரி குழாய்கள்லாம் போய் அடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சாதாரண சளியிலையும் நடக்கும், நெஞ்சு கபோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சாதாரண சளி சரியாக போயிடும். இந்த கரோனா வந்து ரொம்ப வேகமாக பரவுறதுனால உள்ளுக்குள்ளே போன பிறகும் கூட
ரொம்ப வேகமா மல்டிபிளை ஆகுறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள்ல கூட சில பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. சோ அதனால வந்து இந்த தொண்டையிலிருந்து நுரையீரலை போறதுங்கிறது மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த நுரையீரல் உள்ளே போகாம தடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு எளிய மெத்தட் இருக்கு. எளிய மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து தலைகீழ படுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும். இப்போ அந்த மாதிரி அந்த பிராங்கைட்ஸ்ல வந்து இப்ப நுரையீரல போற அந்த சளி மியூக்கஸ் தான் அதெல்லாம் அடைக்குது. இது வந்து அந்த சளி ஃபார்மேஷன் வந்து ஒன்னு செஸ்ட்லயும் நடக்கும், அதே மாதிரி மூக்குல ஏற்படுற சளியும் உள்ள இறங்கும். அதுதான் முதல்ல இறங்குது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ். இப்ப நான் ஏற்கனவே எனக்கே வந்து நான் லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அதை ப்ராக்டிஸ் பண்றேன்னு சொல்லலாம். எனக்கு சாதாரணமா ஒரு கோல்டு பிடிச்சாலும் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆவி பிடிப்பேன். ஆவி பிடிக்கும் போது அதில் கார்வால் அந்த மாதிரி மாத்திரை இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில் கொஞ்சம் போட்டு இல்லை சம்டைம் மிக்ஸ் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு துணியை மூடிட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி துணியை மூடிட்டு பண்ணும்போது ஒன்று உட்காந்த மணிக்கு பண்ணுவோம், இல்லாட்டி படுத்துட்டு கீழே பாத்திரத்தை வச்சுட்டு பண்ணுவோம். அப்படி பண்ண பிறகு எனக்கு ஒரு சௌரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்படி வந்து தலைகளை படுத்துட்டே கொஞ்ச நேரம் இருப்பேன். ஐ வில் கீப் சம் டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் வச்சுப்பேன், ஒரு இதை வச்சுருப்பேன், கரிசி வச்சுப்பேன். அது கொஞ்சம் கோல்டு வந்துன்னா தொடச்சி போட்டுருவேன். அதில் என்ன அட்வான்டேஜ் ஆகும்னா, நம்ம தலைக்கு டவுனில் வச்சுருக்கிறதுனால அந்த கோல்டு ஆர் மியூக்கஸ் வந்து நமக்கு செஸ்ட்டுக்குள்ளே போகாது. அதனால் செஸ்ட் இன்ஃபெக்ஷன் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் இந்த கொரோனா காலத்துலேயும் நமக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தலைக்கீழே இருக்கிறதுனால அது உள்ளே போகாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம நார்மலாக உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல வர அந்த கோல்டானது விண்ட் பைப்பில் போச்சுன்னா இல்லைன்னா இது வந்து அது ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் கூட இறங்கிறதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸும் ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் அந்த வைரஸ்க்கும் ஒரு வெயிட் இருக்குங்களா, ஈஸியாக உருண்டு கீழே போயிடும். நம்ம தலையை கீழே வைக்கும்போது அது தானாக ஏறுமான்னு தெரியாது வைரஸ்லாம், அப்படி ஏறி போனால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த தலையை கீழே உடம்பு கொஞ்சம் மேலே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதை வந்து இப்போ நம்ம சின்ன டெமோவும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி நான் யூஸ்வலாக பண்ணுவேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போ ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு அதை ஷோகேஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கூப்பிட்டு படுத்துட்டுருவேன். படுத்தும்போது பார்த்தீங்கன்னா நான் என் பாடியில் பார்த்தீங்கன்னா ஐ எம் கீப்பிங் சம் பில்லோ இன் மை பாடி. ஸோ அது கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும், செஸ்ட்டுக்கு ஒன்றும் பில்லோ கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுருந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஐ வில் பி யூஸிங், இதை நான் கையில் வச்சுப்பேன். இங்கே படுத்துட்டு நான் வந்து ஐ கேன் ஒர்க் இன் மை மொபைல் ஆர் கம்ப்யூட்டர். மொபைல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வந்து எனக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறது, அது மாதிரி ஹெட்செட் வச்சு நான் படம் பார்க்கறது இல்லை பாட்டு கேட்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன். ஸோ பவர் பேங்க் இருக்கு, யூ கேன் சார்ஜ் த பவர். ஸோ இந்த மாதிரி ஒன் டேம் கூட நம்ம வந்து லைட் ஃபீவர் இருக்கும்போது, கோல்டு இருக்கும்போது, காஃபி இருக்கும்போது யூஸ் பண்ணி, சப்போஸ் டிஷ்யூ பேப்பர் வந்து சப்போஸ் யூஸிங் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இந்த பவுலில் வந்து எடுத்து போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து சேஃபாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து த்ரோ பண்ணிடும். இதான் வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார்மல் கோல்டாக இருந்துச்சுன்னா அது வந்து தொண்டைக்குள்ளே நம்ம நிறைய இடத்துல போகாது. ஸோ இப்படி இருக்கும்போது இட் வில் பி கம்மிங் லைக் திஸ் ஃப்ரம் அவர் ஹெட், நோஸில் வந்துடும் நமக்கு. ஸோ தொடச்சு தொடச்சு போட்டோன்னா நம்ம வி கேன் அவாய்ட் த கோல்டு கோயிங் டு த சிஸ்டம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஒரு பவுல் வச்சு நல்லா பாயில் வாட்டர் வச்சு அதில் இந்த மாதிரி விக்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் இனிஹேல் பண்ணிங்கன்னா தும்மல் இருமல் வந்தால் கூட இதை தொடச்சி போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளீனாக இருக்கும், ஈஸியாக இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த செஸ்ட் டிசீஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இது. ஸோ அதனால் நம்ம கரோனாவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம், சாதாரண சளி ஜுரம் காய்ச்சல் இருமல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக இந்த கரோனாவை ஜெயிச்சிட முடியும். ஆனால் இதுவே அல்டிமேட்டமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சடனாக ஒரு காய்ச்சல் வருது, ஒரு லைட்டாக ஒரு காய்ச்சல் வருது, கரோனாவான்னு பயம் வரும், ஒரு இருமல் வரும் கரோனாவான்னு பயம் வரும், ஒரு சளி வரும் கரோனாவான்னு பயம் வரும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். பட் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னாங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி குக்காக சரி பண்ணலாம். எனக்கு சாதாரணமாக சளி பிடிச்சா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும், எனக்கு ஒரே நாளில் சரியாக போயிடும். ஏன்னா நான் இப்படி ராவா படுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு போனா ஸ்மால் ஆன்டிபயோட்டிக் பேராசிட்டமால் மாதிரி சாப்பிடுவேன், சாப்பிட்டா உடனே சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது வரைக்கும், இப்போ நவ் ஐ எம் 55 இயர்ஸ், இது வரைக்கும் பெருசாக எனக்கு கோல்டு வந்ததே கிடையாது. ஸோ இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணால்
நம்ம ஈஸியா நம்ம கோல்டு வந்து செஸ்டுக்குள்ள போகாம பாத்துக்கலாம். செஸ்டுக்குள்ள போறதுனால தான் இந்த ஆபத்தே வருது. செஸ்டுக்குள்ள போகாம இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் கூட படுத்துட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நம்ம தலையில இருக்கிற கோல்டு தான் வெளியில வந்துடும். நம்மளோட நோக்கம் என்ன, அந்த வந்து உள்ள போகக்கூடாது. நம்ம நேரம் நிற்கும் போது அந்த கோல்டு வந்து உள்ள போற சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட விண்டு பைப்பு சுவாச குழாய் மூலமா போய் நுரையீரல்ல போய் அந்த பிராங்கைட்ஸ்ல இருக்க சின்ன சின்ன பந்துகளுக்குள்ள போய் அடைக்கும். அடைச்சிச்சுனா தான் மூச்சு விட முடியல, மரணம் ஏற்படுது. அது அடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எல்லாம் வெளியில வந்துடும். வெளில வந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம். இது தவிர்த்து டாக்டர்ஸ் என்னென்ன மெடிசன் அட்வைஸ் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தைரியம் பண்ணிக்கோங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஒரு சிம்பிள் டிப்ஸ் இது. ஸோ அதை வந்து ஈஸியாக வெளியில் அவாய்ட் பண்ணிடும். இந்த டிப்ஸை மட்டும் தைரியமாக ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக இன்னொரு பண்ணலாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். அதே மாதிரி ஒரு மருத்துவர் அணுகி அவர்கிட்ட ஆலோசனை வாங்க. இந்த ரெஸ்ட் எடுக்கிற மெத்தடாஜ் மட்டும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கும்போது போர் அடிக்காது. நீங்கள் பாட்டு லேப்டாப் பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம், சந்தோஷமாக பண்ணலாம் வீட்டில். இதுதான் வந்து நான் வந்து சொல்கிற சின்ன ஐடியா. பிரச்சனை வந்தால் சாதாரண சளி இது ஜுரமாக இருந்தால் கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சளி காலத்தில் ஐயோ நம்ம தலைவலிக்குதே, சளியாக இருக்கு, இருமலாக இருக்க, காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிற பயம் வேண்டாம், சரியாக போயிடும். கரோனா இருந்தாலும் தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடாலஜி பயன்படுத்துங்க. அதை உங்கள் நுரையீரலில் போகாமல் பாதுகாத்துக்கோங்க. வணக்கம்.